நெக்ஸ்டு சம் டுவெண்ட்டி தேர்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒய் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர்டு காஸ் கேஎக்ஸ் இருக்கா அப்போ இது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர் என் இருக்குது அது இல்லாமல் எக்ஸுங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வேறு ஃபார்மேட் இருக்கா அப்போ எக்ஸ்பவர் என் யூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்து இந்த டோட்டல் டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சரிங்களா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும் த்ரீ டைம்ஸ் வந்து அது ஸ்ப்ரிட் பண்ணி வரணும் ஓகே எப்படின்னா ஒய்டாஸ் ஈக்குவல் டு டூ சைன் காசை காஸ் கே எக்ஸ் ஓகேங்களா இன் டூ டிபைடிஎக்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் காஸ் கே எக்ஸ் புரியுதுங்களா அதாவது எக்ஸ் பவர் எண்ணுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்தாச்சு ஃபார்முலா வச்சு அதுக்கப்புறம் இந்த பேஸ் தானே எக்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்போ அதை திரும்ப ஒரு தடவை டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறோம் அது எடுத்துக்கிட்டதில் பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸுக்கு பதிலாக இங்கே வேறு ஃபார்மேட் இருக்குது அப்போ இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேவா செகண்ட் டைம் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ டூ சைன் காஸ்கேஎக்ஸ் இன்டூ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஸ் எப்படினா காஸ் எக்ஸ் அப்போ காஸ் ஆஃப் காஸ்கேஎக்ஸ் ஓகேவா அப்போ சைன் எக்ஸுக்கு டிஃப்ரென்சேஷன் எழுதிவிட்டோம் இந்த ப்ராக்கெட் வேறு மாதிரி இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா மறுபடியும் டிபிடிக்ஸ் ஆஃப் காஸ்கேஎக்ஸ் சரிங்களா ரைட் இப்போது டூ சைன் காஸ்கேஎக்ஸ் இன்டூ காஸ் ஆஃப் காஸ்கேஎக்ஸ் அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது காஸ் எக்ஸுன்னு மாதிரி இருக்கா அப்போ மைனஸ் சைன் எக்ஸ் தட் இஸ் மைனஸ் சைன் கே எக்ஸ் அடுத்தது இந்த கே எக்ஸை திரும்புவத டிஃப்ரென்சேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் வந்து வருது சரியா த்ரீ டைம்ஸ் வந்து அந்த தனித்தனியாக டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் புது டேர்ம் வந்து இன்க்ளூட் ஆகுது ஓகேங்களா அதனால் வந்து இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த செம்லேருந்து இதுக்கப்புறம் வரது மேபி இந்த மாதிரி வந்து செயின் செய்த தான் செயின் ரூல் சொல்கிறோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் டிஃப்ரென்ஷேட் பண்ணுற மாதிரி ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்புறம் ப்ராக்கெட் கொடுக்கு அதை டிஃப்ரென்ஷேட் பண்ணணும் அந்த ப்ராக்கெட்டில் வரக்கூடிய கே எக்ஸை திரும்ப டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் இவ்வளோதான் ஓகே ரைட் இந்த கேஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இப்போ இங்கே இருக்கிற மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடு மைனஸ் டூ சைன் கேஎக்ஸை முன்னாடி கொண்டு வந்துடுறேன் சைன் கேஎக்ஸ் ஏன்னா இங்கே வெறும் கேஎக்ஸ் இருக்குது இங்கே ப்ராக்கெட் இருக்குது அதனால் அதை தண்ணி எழுதிக்கலாம் சைன் கேஎக்ஸ் சாரி சைன் ஆஃப் காஸ் கேஎக்ஸ் சைன் ஆஃப் காஸ் கேஎக்ஸ் இன்டூ காஸ் ஆஃப் காஸ்கேஎக்ஸ் இன்டூ டூ கே எக்ஸை டிஃப்ரென்ஸ் எப்படினா கே அப்படி இருக்கும் கே எக்ஸ் வந்து ஒன்றுன்னு மாறிவிடும் அப்போ கே சரிங்களா ரைட் இப்போ இந்த கேவு முன்னாடி வந்துடும் மைனஸ் கே சைன் கே எக்ஸுன்னு வச்சுக்கோ சார் இந்த டூ எழுதலை அப்படின்னா டூவை வந்து இதோட சேர்த்துக்குங்க அதாவது டூ சைன் காஸ் கே எக்ஸ் இன்டூ காஸ் ஆஃப் காஸ் கே எக்ஸ் சரிங்களா ஏன் இந்த டூ இதோட சேர்த்துனா இது பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஃபார்முலா இருக்குது டூ சைன் ஏ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதே தங்கியும் இருக்கா அப்போ டூ சைன் ஏ சைன்ஏ காசியே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் டூ ஏ ஓகேவா டூ சைன் ஏ காசுனா இப்போ மைனஸ் கே சைன் கே எக்ஸ் இன்டூ சைன் டூ ஏ அப்போ டூ காஸ் கே எக்ஸ் அதாவது அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டூ சைன் ஏ சைன்ஏ ஏன்னு ஒரு ஃபார்முலா அதுக்கு வந்து என்னென்னா சைன் டூ ஏ அப்போ ஏவா என்ன இருக்கோ அதை டூவோட சேர்த்து ஒரு சைன் போட்டு எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஏவ என்ன இருந்துச்சு காஸ்கே எக்ஸ் காஸ்கே எக்ஸ் ரெண்டு இடத்துல இருக்கா அப்போது டூ சைன் ஏ காஸ் ஏ ஈக்குவல் டு சைன் டூ இன்டூ அந்த ஏவோட வேல்யூ இவ்வளோ தான் ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் லெஃப்ட் சைடில் ஒயிட் இருக்குது ஓகே இது வந்து ஃபார்முலா ஸ்டெப்பில் ஃபார்முலா நெக்ஸ்ட்டு சம் டுவெண்ட்டி ஃபோர்த் சம் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் சிக்ஸ் இன்டூ ஒன் ப்ளஸ் கா ஸ்கொயர்டு எக்ஸ் ஹோல் பவர் ஃபைவ்னு வந்துடும் ஏன்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அதனால் சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ்னு வந்துடுமா திரும்ப என்ன பண்ணுறோம் டிபைடிஎக்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் கா ஸ்கொயர்டு எக்ஸ் ஓகேவா ரைட் அப்போ இது வந்து அப்படியே தான் இருக்கும் சிக்ஸ் இன்டூ ஒன் ப்ளஸ் கா ஸ்கொயர்டு எக்ஸ் ஹோல் பவர் ஃபைவ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ காஸ்கொயர்டு எக்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் பவர் எண் இருக்கா அப்போது காஸ்கொயர்டு எக்ஸை டிஃப்ரெண்ட் பண்ணால் டூ காஸ் எக்ஸ் டூ காஸ் எக்ஸ் இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் சார் இது என்ன புரியல அப்படின்னா எக்ஸ் பவர் எண்ணுக்கு ஒரு டிஃப்ரென்சேஷன் சரியா பே என் இன்டூ எக்ஸ் பவர் டூ மைனஸ் ஒன் அப்போ வந்து காஸ் பவர் டூ மைனஸ் ஒன் ஒன்று அதனால் எக்ஸ் பவர் எண்ணுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் அந்த எக்ஸாக இருக்கிறது வந்து எப்படி இருக்குது காசில் இருக்கா அதனால் திரும்ப ஒரு தடவை அந்த காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஓகே அப்போ சிக்ஸ் இன்டூ ஒன் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஹோல் பவர் ஃபைவ் டூ இன்டூ காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸை டிஃப்ரென்சியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் சரிங்களா அப்போது ஓகே இப்போ என்ன பண்ணிக்கோன்னா சிக்ஸ் இன்டூ டூ டுவெல் மைனஸும் முன்னாடி வச்சுக்கோ அப்போ மைனஸ் டுவெல் X, x, x. sin x அதை வந்து அது வந்து சைன் எக்ஸ் sin x இன்டூ ஒன் ப்ளஸ் காஸ்கொய்ட் எக்ஸ் ஹோல் பவர் ஃபைவ் ஓகேங்களா ரைட் இப்போ மைனஸ் டுவெல் இப்போ மைனஸ் டுவெல்ட்டு இருக்குல்ல அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே வச்சிருக்கலாம் என்னென்னா மைனஸ் சிக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு டூவை உள்ளே கொண்டு போயிரு டூ சைனாக்ஸ் காசெக்ஸ் எதுக்குன்னா இப்போ நாம் லாஸ்ட் சம்மில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் டூ அந்த மாடல் இது ஃபார்ம் ஆகிறதுக்காக அப்போ என்ன இந்த மைனஸ் டூ சைனக்ஸ் எக்ஸ் காசெக்ஸை சிக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்லேயே எழுதியிருக்கலாம் ஸோ நான் ட்வெல்ன்னு மாற்றிட்டேன் ஸோ இருந்தாலும் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக திரும்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் சிக்ஸ் இன்ட்டு டூ பிரித்து டூவை வந்து இந்த ரெண்டு டேர்மோடு சேர்கிற மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் ஓகேவா அப்போது ஒன் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஹோல் பவர் ஃபைவ் ஓகேங்களா இப்போ மைனஸ் சிக்ஸ் டூ சைன்ஏ காசு ஏன்னா சைன் டூ ஏ அப்போது டூ சைன் எக்ஸ் காசெக்ஸ்னால் சைன் டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் கா ஸ்கொயர்டு எக்ஸ் ஹோல் பவர் ஃபைவ் லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும் ஒய் இவ்வளோதான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு சம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து சம் இது பார்த்தினா யூ டிவைட் பை வி அப்போ யூ ஈக்குவல் டு இ பவர் த்ரீ எக்ஸ் வி ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் இப்போ யூ டாஸ் அப்படின்னா இ பவர் எம்எக்ஸ் எம்இன் டு இ பவர் எம்எக்ஸ் அவ்வளோதான் அடுத்து விடாஸ் அப்படின்றது இது ஸீரோ ஆகிடும் இபர் எக்ஸ டிஃபரென்ஸ் எப்படின்னா இபவர் எக்ஸே தான் வரும் ஓகே இப்போ வந்து விக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்போது ஒய்டாஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் வி ஸ்கொயர்ட் அப்போ ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ட் இப்போ ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் வி இன்ட்டு யூடாஸ் யூடாஸ்ன்னா த்ரீ இ பவர் த்ரீ எக்ஸ் மைனஸ் வி யுடாஸ் மைனஸ் யூ விடாஸ் அப்போது இ பவர் த்ரீ எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த த்ரீ இ பவர் த்ரீ எக்ஸ் அது ரெண்டுக்கும் உள்ளே மல்டல் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் த்ரீ இ பவர் த்ரீ எக்ஸ் இன்டூ ஒன் த்ரீ இ பவர் த்ரீ எக்ஸ் அடுத்தது த்ரீ இ பவர் த்ரீ எக்ஸ் இன் டூ இ பவர் எக்ஸ் அப்போ ப்ளஸ் த்ரீ இ பவர் த்ரீ எக்ஸ் இன் டூ இ பவர் எக்ஸு மைனஸ் பேஸ் ரெட்டி ஈக்குவல் பவர் ஆட் பண்ணிக்கலாமா அப்போ இ பவர் ஃபோர் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எங்கேயோ அதே ஃபோர் எக்ஸ் தான் வரும் ஸோ நான் உள்ளே மண்டல் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பில் போடுறதுக்காக வச்சுருக்கேன் நீ உனக்கு தெரிஞ்சதுன்னா முன்னாடியே ஃபோர் எக்ஸ்ன்னு இதையும் மாற்றிக்கலாம் சரிங்களா அப்போது த்ரீ இ பவர் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இ பவர் ஃபோர் எக்ஸ் மைனஸ் இ பவர் ஃபோர் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா சரி இப்போ பாரு த்ரீ இ பவர் ஃபோர் எக்ஸ் இருக்குது மைனஸ் ஒன் இ பவர் ஃபோர் எக்ஸ் இருக்குது ரெண்டே ஆச்சுன்னா டூ இ பவர் ஃபோர் எக்ஸ் இப்போ த்ரீ இ பவர் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இ பவர் ஃபோர் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒய்டாஸ் அவ்வளோதான் இதோட ஆன்சர் ஓகேவா இது இ பவர் ஃபோர் ஃபோர் எக்ஸ் சரிங்களா